வாழை நட்டு ஒன்னா மருதாம்பு அது மாதிரி சாம்பார் வாழையா மொந்த 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 பூவை ரெண்டு போடுறீங்க. இப்போ வாழை வந்து பொதுவாகவே அதிக குறிப்பாக அந்த பொட்டாஸ் சாம்பல் சத்தை அதிகமாக விரும்பக்கூடிய பயிர். அதனால் மண்ணில் நம்ம ஒரு மண் ஆய்வு பண்ணணும். நம்ம வந்து ஒரு வாழையை போட்டு அடுத்த பயிர் நெல் பண்ண போகிறோம்னா கட்டாயம் மண் ஆய்வு பண்ணோம். மண் உங்கள் மண் அந்த குறிப்பிட்ட வயலுடைய மண் ஆய்வு. இப்போ இது வந்து நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் பண்ணுறோம். துறையிலையும் வந்து 20 ரூபா தான். நீங்கள் மண் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் தழைச்சத்து, மணி, சாம்பல் சத்து. இந்த சாம்பல் சத்து அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா? அடுத்தது ஒரு நெல் நடுறதுக்கு முன்னாடி எங்கள் இயக்குனர் இப்போ பேசும்போது சொன்னாங்க, ஒரு தக்கப்பூண்டோ அல்லது சனப்பையோ விதைச்சி 40வது நாள் பூக்கிறதுக்கு முன்னாடி மடக்கி ஓட்டணும். சொல்லுங்க ஓட்டிடுறீங்க இல்லை, ஆனால் அது அழுகுறதுக்கு ஒரு காலம் இருக்கு. நம்ம அந்த மக்கறத்துக்கு ஒரு காலம். இப்போ நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் இந்த சீக்கிரம் மக்கக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்களை ஒரு பொட்டலத்தில் உங்களுக்கு பயோ மினரலைசர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வந்து வாங்கி நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா சீக்கிரம் மக்கும். மக்கி அதுவும் இல்லாமல் அடுத்த வெள்ளாமை பண்ணும்போது உயிர் உரம் கண்டிப்பாக பொட்டாஸ் பாக்டீரியா. புரியுதுங்களா? இப்போ பொட்டாஸ் பாக்டீரியா எல்லா உயிர் உரங்களும் கொடுக்குறோம், நம்ம கேரிக்கவுலேயே கொடுக்குறோம். அதனால் அதை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா இந்த நெல்லில் சத்து குறைபாடு, குறிப்பாக எங்கள் இயக்குனர் சொன்ன மாதிரி நான் நேற்று இமாச்சல் பிரதேஷில் சோழனில் இருந்தேன். அங்கே கவர்னர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. அந்த மண்ணில் குறிப்பாக அங்க சத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு. சொல்லுங்கள் வேறு என்ன சத்து? இல்லை இல்லை, அது மக்கறத்துக்கு எல்லா நுண்ணுயிர்களும் போய் அதில் செயல்புரிந்து ஒரு தழைச்சத்து பற்றாக்குறை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும். அந்த மக்கிற இது வந்து நமக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கணுங்க. உடனே சார் இன்றைக்கி போட்டு ஒரு 15 நாளில் நல்லா மண்ணை வந்து நம்ம அந்த அளவுக்கு அதில் சத்துக்கள் ஏறாது. அதுக்கு வந்து குறிப்பாக நம்ம இதுலேயே குப்பைக்குழியிலேயே எவ்வளோ நாள் ஆகுது மக்கிறதுக்கு? 6 மாதம் ஆகுது. அப்புறம் நீங்கள் உடனே போட்டு அடுத்த நெல் நட்டோம்னா ஒரு டெம்பரரி, அதாவது ஒரு தற்காலிக குறிப்பாக தழைச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். அதனால் நுண்ணுயிர்கள் போதுமான அளவு சேர்க்கணும். குறிப்பாக அந்த பயோ மினரலைசர் சொல்லிட்டு சீக்கிரம் மக்க வைக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர்கள்லாம் இருக்குது. இப்போ கேப்சூல் எல்லாமே வந்துருக்கு. இப்போ டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மாத்திரை வடிவில் இருக்குது. அதில் மாத்திரையில் என்ன இருக்குன்னா உள்ளார அந்த நுண்ணுயிர்கள் சீக்கிரம் மண்ணுக்கு உயிர் இருக்கணும். சார் மழை பெஞ்சால் எப்படி ஒரு வாடை அடிக்குது, அந்த இப்போ தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதில் நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை கம்மியாக இருந்ததுன்னா அந்த மொதல் மழையை பெய்யும் போது மண் வாடை அடிக்காது. அதனால் தயவு செய்து நுண்ணுயிர்கள் கொடுக்கணும். இந்த மக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம். ஆமாம், சரி. நான் என்ன சொல்கிறேன், மாற்று தீர்வு பொட்டாஷ் பாக்டீரியா பயன்படுத்துறீங்களா? பொட்டாஷ் பாக்டீரியா பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்துறது கிடையாது. பொட்டாஷ் பாக்டீரியாவை பயன்படுத்தினீங்கன்னா அந்த பொட்டாஷ் இருக்கிற பொட்டாஷை கரைச்சி மேலே கொடுக்கும். அது நம்ம பயன்படுத்துறது. அதனால் தயவுசெய்து பொட்டாஷ் பாக்டீரியாவை பயன்படுத்துங்க. பொட்டாஷினுடைய விலை ஏறி போச்சுன்னா அதில் பாதி போட்டால் போதும்.